யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலட்சி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேமிலி, குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் ஒன்றில் இருக்க கவிதை பேழையான தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு தண்டியலங்கிற உரை மேற்கோள் பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். வானம் அளந்து அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கதான் தமிழ், நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்ததென்று அப்படின்னு சொல்கிறாங்க. கடலங்காட்டிலும் ஆழமானது அப்படி தான் தமிழில் சொல்லலாம். பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் வந்து இப்படியெல்லாம் போற்றிருக்காங்க. நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதனை மேலாகவும் தமிழை போற்றி புலவர்கள் பாடியிருக்காங்க. அதில் ஒரு பாடல் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நூல்வெளி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா தண்டி அலங்காரம் அப்படின்னா அணி இலக்கணத்திற்குரிய சிறப்பான இலக்கண நூல் தான் இது. பாடப்பகுதி பொருளின் இயல் அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கு. காவிய தர்சம் என்ற வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்த நூலோட ஆசிரியரான தண்டி, சரிங்களா, இவர் வந்து பொது ஆண்டு 12 நூற்றாண்டை சார்ந்தவர். இந்நூல் வந்து பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல் அப்படின்னு மூன்று பெரும் பிறவிகளை உடையது. இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எழுதப்பட்ட பெருமை பெற்றதான் இந்த நூல். இப்போ இங்க அணி இலக்கணத்துக்கு மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவாலய ஆனந்தம் அப்படிங்கிறதுலாம். அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்னா தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம், சரிங்களா. இப்போ நம்ம பாடலுக்குள்ள போகலாம். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழு விளங்கி ஏங்கொழி நீர் ஞாழத்து இருள் கற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெண்கதிரோன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவகை பார்த்திங்கன்னா நேரிசை வெண்பா. பாடலோட பொருள் என்னென்னா மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையில் தோன்றி கடலால் சூழப்பட்ட உலகத்தில் புற இருளை அகற்றுவது தான் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதிக மலையில் தோன்றி சான்றோர்களாக தொழுகப்பட்டு மக்களின் அறியாமை இன்னும் அக இருளை போக்குவதோடு ஒப்புமை இல்லாததுமாக இருப்பது இன்னொன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருளை போக்க இவ்விரண்டில் ஒன்றே ஒழிகின்றதான் கதிரவன், இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ். இங்கே வந்து தமிழை வந்து கதிரவனோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதில் என்ன அணி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பொருள் வேற்றுமை அணி, எனது இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமை முதல்ல கூறிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வேற்றுமையை கூறுறாங்க. நம்ம ஒரு திருக்குறள் கூட இருக்கும், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு, அதுக்கு வந்து வேற்றுமை அணி தான் பயின்று வந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமை முதல்ல கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை அணி, சரிங்களா. தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமை முதல்ல கூறிடுறாங்க. தமிழ் வந்து தன்னெறியில்லாதது அப்படின்னு தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுவதால தான் இது பொருள் வேற்றுமை அணின்னு ஆயிட்டு. இது வேற்றுமை அணியோட ஒரு பிரிவு தான், இது பொருள் வேற்றுமை அணி. இலக்கண குறிப்பு, உயர்ந்தோருங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் வினையாளனையும் பெயர். வெண்கதிர் அது வந்து வெம்மை கூட்டல் கதிர்னு இருக்கும், அப்போ பண்பு தொகை. இல்லாத அப்படின்னா இல்லாதங்கிறது தான் இல்லாதன்னு ஆயிருக்கு, அப்போ இடைகுறை, சரிங்களா. உருபிலக்கணம், வந்துங்கிறத எப்படி பிரிப்பாங்க, வா வ இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ வா பகுதி வா என குறுகியது விவா விகாரம் இத்து சந்தி இந்து இறந்தகால இடைநிலை இந்து ஆனது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி உயர்ந்தோர் உயர் கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர் உயர் பகுதி இத்து சந்தி இந்தென்று ஆனது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஓருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி ஆர் என்பதோட ஈற்றிய எழுத்தான ஆ வந்து ஓகா ஓவாவ திரியும் அப்படின்னு நன்னூலில் சொல்லியிருக்காங்க. விலங்கி, விலங்கு கூட்டல் ஈ, விலங்குன்னா பகுதி, ஈனா வினையச்ச பகுதி. புணர்ச்சி விகுதி பார்த்தீங்கன்னா அங்கவற்றுள், அங்கு கூட்டல் அவற்றுள், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடுங்கிற மாதிரி கூ வந்து இக்கா மாறிடுது. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி அங்கவற்றுள் அப்படின்னு மாறிடுது. அடுத்து தனி ஆளி, தனி கூட்டல் ஆளி, தனி ஈல முடிதான், அப்போ ஈ வந்தால் என்ன வரும், ஐ ஈங்கிறத போடணும் இந்த விதிப்படி. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிறவை தனி ஆளி ஆயிடுது. அப்போது வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர், ஈறுபோதல் படி வெம் கூட்டல் கதிர்னு ஆயிரும்.
அதுக்கப்புறம் என்னாகும், முன்னின்ற மெய் தெரிதல்ங்கிற மாதிரி இம்மு வந்து இங்கா மாறிடும், அப்போது வெங்கதிர் அப்படின்னு மாறிடும். ஓ இப்போது அவ்வளோதான் ஃபேமிலி, இதை பார்த்தாச்சா? தேங்க்யூ ஃபேமிலி.